என்னன்னா, சபை நாகரிகம் கருதி நீங்க எனக்கு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நான் விஜய் அஞ்சனாலாம் இல்லை, என்ன நிராகரி பாப்பு பண்ணிட்டு நீங்க கேமரா ஃபேவர் பார்த்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, க்வெஸ்சன் மார்க் கேப்பீங்களா இல்லை? நான் க்வெஸ்சன் கேட்பேன், அப்புறம் நீங்க அங்க பார்த்து பேசி. ஓகே ஓகே. ஆமா, நிக்கில் சார் வேற இல்லை, இல்லைனா திட்டு வாங்கியிருப்போம். பட் எனிவேஸ், கார்த்திக் யூனோ அந்த ரூட்டு, உங்களோட ரூட் எல்லாருக்குமே தெரியும், அந்த உங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் டு ஃபீச்சர்ன்ற ட்ரான்சிஷனுக்கு நடுவில் இந்த மாதிரியான எவ்வளோ இனிஷியேட்டிவ்ஸ் பிரயோஜனமாக இருக்குது அப்படின்றது, வாட் யூ ஃபீல் அபவுட் தட்? அண்ட் அஃப்கோர்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் எவர் பிச், பிச்சிங் அ ஸ்டோரி டு அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்தோடனே சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த ஈவெண்ட் இருந்திருந்தால் நானும் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கருக்கு எண்ட் ஆஃப் த டே ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் உட்கார்றது தான் வந்து அல்டிமேட் ப்ரைஸ். என்னதாக இருந்தாலும் நம்ம ஒரு கேஷ் ப்ரைஸ் மாதிரியோ ஆர் எல்ஸ் நம்ம ஒரு பொருள் மூலமாக என்ன கொடுத்து ஈடாகாது. ஸோ அது ஒரு நல்ல நோபலான ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் நோபலான ஒரு அட்டெம்ப்ட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு தான் கிடைக்கல, ப்ரொடியூசர் கிட்ட வந்து பிச் பண்ணுற அந்த இது கேட்டிங்களே, அது வந்து ஆக்சுவலாக கிடைக்கல எனக்கு. பட் என்னென்னா, இப்போ நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக பார்க்காம அதே வந்து ஒரு தனி கிராஃப்டாக வந்து பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஃபீச்சர் ஆஃப்டர் சரி ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து இன்னும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணுங்கிற ஆசை வந்து நிச்சயமாக இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. ஏன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்னு வரப்போ அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அண்ட் நிறையா விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரி, இது மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி கேட்டாகும், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது இட்ஸ் அ கிராஃப்ட் பை இட் செல்ஃப், அதுக்குன்ட்டு நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது, வி கேன் ஜஸ்ட் கோ ஆல் அவுட். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு அட்டெம்ப்ட். ஸோ இது வந்து நிச்சயமாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.